என்னுடைய ஆண்டவர் மிக மிக நல்லவர் அவர் பெரியவர் நல்லவர் இல்லை லூயா நீ நல்ல சத்தமாக வராமின்னு சொல்லணும் ஏன்னா அவருக்குரிய கணத்தை கொடுக்கறது அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் பெரியவரே அவரால செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லை லூயா இப்படி ஒரு தேவனை நாம் உடையவர்களாகிட்டு நாளே கொண்டாடவரை துதிக்க நாம் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறோம் ரொம்ப நல்லவர் நடிகரை நான் ஒன்றாம் தேதி காலையில் சந்தித்தேன் நீங்கள் வந்தீங்க ஆராதனைக்கு கத்தர் அற்புதமாய் இந்த காலிலும் இந்த நாளிலும் இதுவரில் அற்புதமாய் கத்தர் நடத்தி வந்திருக்கிறார் இந்த மாதத்தை நாம் வெற்றியாய் இந்த பத்தாவது மாதத்தை நாம் ஜெயமாய் துவங்குறதற்கு கத்தர் உதவி செய்து இதுவரில் அற்புதமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய கிருபை அப்படியே அளவற்ற கிருவை நம்ம இதுவரில் அதிசயமாய் கொண்டு வந்திருக்கிறதுக்காக நான் கத்திரை சோத்திருக்கிறேன் எல்லாருக்கும் சவால்கள் எல்லாருக்கும் இக்கெட்டுகள் எல்லாேருக்கும் சோதனைகள் கேள்விகள் ஆனால் எல்லாவற்றும் மத்தியிலும் கத்தர் ரொம்ப நல்லவராக இருந்து இந்த நாட்களை கத்தர் வேகமாக கடத்தி கொண்டே போகிறார் லே லோவியா அப்படியே பாடிட்டே இருக்கிறோம் அக்டோபர் மாதம் அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பாடுவோம் அப்புறம் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்வோம் இந்த வருஷமே முடிச்சிடும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசி விடுவோம் லே லோவியா அப்படி தான் வேகமாக காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பாருங்கள் நம்முடைய ஓட்டத்தில் கடந்த நாட்களில் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் நான் பேசவில்லை இந்த இடத்துல நீங்கள் மனைவி பேசுவோம் இந்த இடத்துல நீங்கள் கத்துடைய வார்த்தையை நீங்கள் கடந்த வாரங்களே கேட்டீங்க நிச்சயமாக ஆனால் இது தொடர்ச்சியில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் பன்னிரெண்டாம் அதிகாரங்களில் எப்ரே புசகத்து பதினோராம் அதிகாரம் முழுவதுமாக நாம் தியானித்துக்கொண்டு அதில் விசுவாசி குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை கேட்டோம் அந்த விசுவாசனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து இந்த எப்ரே ஆக்கியோன்னு இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் எழுத போகையால் அப்படின்ற ராகையால்னா என்னது ஏதோ ஒன்று சம்பவிச்சுருக்குது எல்லாருக்கும் தமிழ் தெரிஞ்சுருக்கோம் இல்லை அப்போ நமக்கு தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் புரியிற ஒரு வார்த்தை என்னன்னா இது இந்த வார்த்தை எல்லாருக்கும் புரியும் அப்போ என்ன சொல்றாரு இந்த பதினோறாம் அதிகாரத்துல நடந்தவைகள் எல்லாவற்றையும் அவர் மேற்கோள் காட்டி அவர் சொல்றாரு ஆகையால் மேகம் போன்ற அப்போ மேகம் போல சாட்சியே இல்லைங்க அவராமை இப்போ மேற்கோள் காட்டினார் யாருங்க ஈசாக்கு அப்புறம் என்னதுங்க யாக்கோபு அப்புறம் எப்தா இப்படி பலரை குறித்து என்ன பண்றோம் நாம கேட்டுட்டு சொல்றோம் இப்படி இத்தனை திறலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு சூழ்ந்து கொண்டிருக்கிற இப்போ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ததே ஆண்டோரை தான் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுதான் அர்த்தம் இவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்தாரா இது சரித்திர புஸ்தகமா தாஜ்மஹாலில் போய் நின்று பார்த்தேன் சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ரெண்டு மூணு முறை போயிருக்கிறேன் ஒரு முறை போகும்போது யோசிச்சு பார்த்தேன் வியந்தேன் எப்படி இதை கட்டியிருப்பான் பரவாயில்ல அவனுக்கு அடிபலன்கள் பல பலன் பணம் எல்லாம் இருந்துச்சு கட்டிட்டான் அப்படின்ட்டு ஒரு சரித்திரனால் அந்த மனுஷனுக்கு அவ்வளோதான் அதோடு அது அவனுடைய சரித்திரம் முடிஞ்சிச்சு ஆனால் நாம் வாசிக்கிறது ஒரு சரித்திரம் அல்ல இன்னைக்கு உலகத்தில் அநேக தலைவர்கள் கடந்து கொண்டே இருக்கிறாங்க அவர்கள் சரித்திரங்களாக மாறுறாங்க ஆனால் இங்கே வாசித்த ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசத்தில் ஜெயம் பெற்றவர்களாக இருந்தார்கள் அதனால தான் இவர்கள் சாட்சிகளாய் மாறிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அவங்களை நான் ஆபர்ஹாமின் தேவனே அப்படின்னு நான் கூப்பிடும்பொழுது அதில் ஒரு இஃபெக்ட் இருக்குது சொல்லுங்க ஆப்ரஹாமின் தேவனன்னு சொன்னீங்கன்னா நான் இருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் இருபத்தஞ்சு வருஷம் செய்ய முடியாததை கற்று இருபத்தஞ்சாவது ஆண்டில் செய்து கொடுக்கிறார் அதே ஆண்டு எனக்கும் வல்லவராக இருக்கிறார் அதாவது அந்த பேரை பொழுது அது நான் ஷாஜகான் அலெக்சாந்தர் அப்படின்னு கூட்ட எந்த எஃபெக்ட் இருக்காது ஆனா ஆப்ரஹாமின் தேவனேன்னு சொன்னா இருக்குது ஆமாம் ஷாஜான் கட்டின மாதிரி நானும் போய் தாஜ்மஹல் கட்டினா நீ கட்ட முடியாது அது வந்து அது வேற விஷயம் அதை பற்றி நான் முயற்சியும் பண்ணலை ஆனால் நான் எதை பேசுகிறேன்னா இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஜபத்தோடு கூட இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு கத்தர் உதவி செய்ய முடியும் என்றால் அதே ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி என்னை சூழ்ந்திருக்கிறது அப்போ நான் என்ன பண்ணோம் பாரமாக இருக்கிறத பல்லணும் கஷ்டம்தான் ஈஸி கிடையாது நான் அதை செயல்முறையில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது பேசிடலாம் போன வாரங்கள் நான் சொன்னேன் இல்லையா அப்படி வரும்போது ஒரு நாளும் பேசுகிறேன் காலையில் பேசுனேன் சாயந்தரம் பேசுனேன் அந்த பிள்ளைகளோடு கொடுத்து அம்மா பேசுகிறேன் ஆனாலும் அங்கங்கே என்ன பண்ணது இந்த ஃப்ளைட்டில் போகும்போது அமைதியாக போகிற ஃப்ளைட்டு மேலே வந்து ஒரு கருமேக இடிக்கும் அந்த பிளாக் க்ளவுட்ஸ் அப்படி இடிக்கும் இடிக்கும்போது அப்படியே அந்த ஒரு நல்லா போயிட்டுருக்கும் த சேஃபஸ்ட் ட்ராவல் அப்படின்றாங்க சேஃபஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஆக்சுவலி ஏர் ஏன்னா இங்கே ரோட்டில் நச்சு கேது இருக்குது அது இருக்குது மாடு குதிச்சிரும் அதை பண்ணுறோம் கல் இருக்கும் அங்கே ஒன்றுமே கிடையாது காற்றுலேயே போகிறதுனால ரொம்ப சேஃபஸ்ட் வந்து ஃப்ளைட்டு தான் டேக் ஆஃப் லேண்டிங் தவிர இப்போதான் அவங்களுடைய விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சியில் ஆனால் அது வந்து அமை எதில் நினச்சி திடீர்னு ஆடும் உடனே பார்த்து சீட் பெல்ட்டை போடணுமா இல்லை அப்போ சொல்கிறாங்க இல்லை வந்து ஏதோ ஒரு டர்புலன்ஸ் வருது அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியா இருக்குது சேஃபாக தான் போயிட்டு நினைக்கும் போது ஒரு காத்து என்ன பண்ணுது அடிக்குது ஒரு ஒரு நினைப்பு நமக்கு வருகிறது இந்த காரியம் நடக்கலை அப்போது இப்படி காரியங்கள்லாம் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு எப்படியாக்கணுன்னு சொல்லும்பொழுது நம்ம கற்றுக் கொடுக்குறது என்னவென்றால் இந்த சாட்சிகள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவர் செய்திருப்பார் என்றால் உன்னுடைய காரியம் எம்மாத்திரம் அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் அல்ல அல்ல லூயா எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க இன்னைக்கு ராத்திரியில் சொல்லுவீங்க ஏன் காரியம் பெருசு இல்லைன்னு சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தைய கொடுப்பார் என்றால் நான் கேட்குற காரியம் பெருசு இல்லை சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் இருபது ஆண்டுகள் போயிட்டு ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லாமல் அக்கறையே இல்லாமல் கைவிடப்பட்டவனை போல கிடந்து திரும்ப சொன்ன வாக்கு பெற்று திரும்ப வருவான் என்றால் அதே ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார் என் காரியம் பெரியது அல்ல சொல்லுங்க 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 என் காரியம் எத்தனை பேரை சொல்லணும் உங்களுக்கு அப்படியே தொழிகிட்டே வருவேன் நானூறு ஆண்டுகள் ஒரு வாக்குதத்தை மறந்தே போயிடுச்சு நினைச்சு அந்த வாக்குதத்த நீ நிறைவேறுகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சு அந்த வாக்குதத்தத்தை கத்தர் ஞாபகப்படுத்தி சொல்கிறப்பா உன் தாத்தாவுக்கு 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 முன்னாடி நான் சொல்லிட்டேன் இப்படி ஒரு அடிமைத்தனருக்கான விடுதலை ஆக்கி நான் வாக்கு தத்தம் பண்ணிணா தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் இது என்னுடைய திட்டம் நான் மறந்து போகல் என்று கத்தர் சொல்லுவார் என்றால் நம்முடைய காரியத்தை அவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார் சொன்னவர் சொன்னபடியே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் நல்ல ஒரு கையை தட்டி அவருக்கு சொல்லுங்க ஆண்டவரே என் காரியம் பெருதல்ல சும்மா மாத்திர கை கூடாது சொல்லணும் உங்க விசுவாச ஒரு அறிக்கை சொல்லணும் ஆண்டவரே என்னுடைய காரியம் பெரியதல்ல இதுல சொல்றாரு இதை விளக்கிட்டு அவர் சொல்லிட்டு சொல்றாரு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெறி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவையே நோக்கி அங்க நிறுத்துருங்க என்னதுங்க இயேசுவையே நோக்கி அப்ப நம்முடைய நோக்கம் யாரா இருக்கணும் சொல்லுங்க என் நோக்கலாம் பிள்ளைங்கள்லாம் பேசணும் எல்லாரும் பேசணும் என் நோக்கம் என்ன இருக்கணும் படிக்கணும் கல்யாணம் பண்ணணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல வீடு கட்டணும் இந்த கோலத்தில் நல்லா வாழணும் ஆனால் நோக்கம் அதல்ல அதெல்லாம் இந்த வழக்கத்துக்குரிய காரியம் என் நோக்கம் யார் ஏசுவாய் இருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேர் சொல்லுவீங்க என் நோக்கலாம் அது அநேக சம்பவங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதே அந்த அநேகர் தங்குடைய செயல்முறையிலே செய்கிறதை தான் பார்க்கிறதே கடந்த வாரங்களிலே கடந்த வாரம் நான் முண்டால பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு காண்பித்தேன் பேதுரு பாருங்க ஒரு சம்பவத்துல அவர் சொல்றாரு ஆண்டவரே நீர்னா நான் நடந்து வந்துட்டு இருக்கு எனக்கு ரெடியா இருக்கு வந்துட முடியும் அப்படின்னு சொன்னாரு ஆனா என்ன பண்றாரு ஏசு சொல்றாரு என்ன பார்த்துட்டு என்ன பண்ணி இறங்கி நடந்து வா என்ன பார்த்துட்டு என்ன பண்ண என்னையே பார்த்து என்ன பண்ணி நடந்து வா நீ வந்துடலாம் என்கிட்ட அப்படின்னாரு கடல் ஆழமான கடல் எத்தனை ஆழம் இருக்கும் எத்தனை அடி ஆழம் இருக்குன்றது பேதருக்கு நிச்சயமாக தெரியும் அவர் ஒரு மீனவர் அவருக்கு இது போய் கடலில் போயிட்டு நான் பண்ணிருப்பார் செய்த அனுபவங்கள் அவருக்கு நிறைய இருக்குது ஆனால் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மைண்டில் இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்று இருக்குது இல்லை எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அது பணத்துக்குரிய காரியமாக இருக்கட்டும் சரீர பலவீனத்துக்குரிய காரியமாக ஏன்னா யாரோ ஒருத்தர் வியாதிப்பட்டவர்களையும் நம்ம பார்த்துருப்போம் அப்போ நமக்கு ஒரு வியாதி வரும்பொழுது இந்த வியாதியில் அப்படி ஏசுவை பார்த்தா அப்படி சுகம் கிடைக்கும்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் துடிச்சுறீங்க தலைவழில வயிற்று வழியிலே பார்க்கும் போது எப்படி சொகமாக இருக்கு ஒரு கேள்வி எப்படி நடந்து வரது எனக்கு தெரியுமா இந்த கடலை பத்தி இதே கடலை தான் பண்ணிருக்கிறேன் கப்பல்ல உட்காந்தா நான் மீனை பிடிச்சிருக்கேன் அது எப்படி நான் ஏசுவை பார்த்தா நடக்க முடியன்ற கேள்வி முதல்ல வரும் ஆனால் அதை மீறிதான் பண்ற கால்களை வைக்கிறார் யாரையும் கூட இருக்கிறீங்க நிறைய பேர் ஒரு மாதிரி நைட்டே ட்ரை ஆகிட்டீங்களே இது ரொம்ப தப்பு பக்கத்தில் சொல்லுங்கள் ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு ட்ரை ஆகிடாதீங்க நைட்டே ட்ரை ஆகிடாதீங்க கொஞ்ச நேரத்தில் போய் தூங்க போகிறீங்க சொல்லுங்கள் உங்களை உற்சாகப்படுத்துங்க பக்கத்தில் இருக்கட்ட கொஞ்ச நேரத்தில் போய் தூங்கிட போகிறீங்க இன்னும் ஒரு ஒரு சிலர்லாம் எட்டு ஒம்பதுக்கெலாம் தூங்குகிறோம்லாம்ங்கிறீங்கல்ல ஏற்றவங்களே ஆஸ்வதிப்பார் அப்படி இருக்கிறவங்களை வாழ்த்துறேன் ஒம்பது தூங்குறோம்லாம் தூங்கு நல்லது தான் எனக்கு வரமாட்டேன் நல்ல காலத்துலேயே வராது இப்போ வந்து ரொம்ப கேங் கேங்டாக் சிக்கிமில் வந்து ஒரு நாளும் தூங்கவே இல்லை நீங்கள் எப்படி வேணா நினச்சிங்க இவர் பொய் சொல்கிறான்னு நினச்சா பொய் இன்னும் கூட நினச்சிங்க அது உங்களுக்கு உங்களுக்கு பிரியும் துக்கமே இல்லை அவங்க வந்து என்ன நல்லா ரெஸ்ட் எடுங்க பாஸ் நல்ல ரெஸ்ட் எடுங்க குளிர் அப்படியே ஓடினு இருக்குது எதுனா ஒண்ணு நிறைய பேருக்கு பாருங்கள் அப்போது தர்ச்சகம் வந்தால் தூங்கும் அது ஒரு பாஸ்ட்டாக தான் இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் பார்த்து அவர் சொல்கிறார் சர்ச்சுக்கு வந்தால் தான் நிம்மதியாக தூங்குறாங்க ஆ நல்லது தான் கத்துற உங்களுக்கு சர்ச்சையில் தான் தூக்கம் தராரு அது சந்தோஷம் எங்களுக்கு எங்கள் பிரசங்கள் அப்படி உங்களுக்கு தூக்கத்தை தருதுன்னா எங்களுக்கு வராது உங்களுக்கு கிடைக்கிதுன்னு போது நீங்கள் நல்லா இருங்க ஆனால் நாங்கள் விட மாட்டேன் சத்தம் போட்டு பேசத்தை நான் பேசுவேன் லேலுவியா இப்போ பாருங்கள் பேதருக்கு எல்லா சந்தேகம் கேள்வியெல்லாம் இருக்குது ஆனால் அதன் மத்தியில் காலை வைக்கிறாரு சொல்லுங்கள் சந்தேகம் ஆழத்தை பற்றி தெரியும் என் கூட இருக்கிறீங்களா ஆழத்தை பற்றி இடத்த வாங்கணும்னா அது என்னென்ன காம்ப்ளிகேஷன் எல்லாம் தெரியும் தெரியுமா தெரியாதா சுட்டை கொடுக்கணும் அது வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஒருத்தருத்தரும்ந்த காணிக்கெல்லாம் எனக்கு அனுப்பும் போதோ கொடுக்கும் கூட ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டா நல்லா இருக்குமே அது கையில் நானாக எழுதிக்கிற மாதிரி தான் ஈஸியாக தான் இருந்திருக்கோம் கரெக்ட் தானே ஆனால் அந்த ரெண்டு ஜீரோ சேர்ந்து வர தே ரெண்டு மூணு ஜீரோ சேர்ந்துருச்சுன்னா ஆ அந்த லட்சம் வந்து பத்து லட்சமாக மாறிடும் இல்லை ஒரு கோடியாகவும் மாறிடும் நமக்கு தெரியும் எல்லாம் தெரியும் ஆனாலும் அதில் என்ன பண்ணுறோன்னா இதை செய்ய வைக்கிறவர் இயேசு அவர் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் கத்தர்த்தா தருகிறார்

இங்கேருந்து பார்த்து நடந்து போகிறதும் இயேசு அப்படி தான் செய்வார் கூட கை பிடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுறாரு ஏசு அப்படி தான் செய்வார் சொல்லுங்கள் புரியுது எத்தனை பேருக்கு புரியுது குழப்பமாக தான் திருப்பி சொல்கிறேன் பேதர் இங்கேருந்து அங்கே நிற்கிறாரு ஏசு பார்த்து நடந்து போகிறாரு அப்போது அதே வல்லமை அதே விசுவாசம் அதே அனுபவம் தான் செயல்படுது திரும்ப அவரையே கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து திரும்ப என்ன பண்ணுறாரு கப்பலில் ரெண்டு பேரும் ஏறுற வரைக்கும் அதே செயல்பாடு தான் அல்லையே நமக்கு என்னென்னா ஃபிசிக்கலாக யாருன்னா ஒருத்தர் ஒரு பாஸ்டர் கூடவே வந்து ஜாம் பண்ணியே இருக்கணும் கொடுவே என்ன பண்ணோம் எனக்காக ஒரு பத்து பேர் பண்ணிட்டே இருங்க நீங்கள் அன்னியபட்சம் ஓயாமல் இருங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சி நினைக்கிறோம் எப்போவுமே ஒரே அனுபவம் தான் ஏசு கொடுவே தான் இருக்கிறார் லூயா நம்ம விசுவாசம் தான் என்ன பண்ணுதா அதை திடமாக காத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது லூயா அப்போ இதுதான் தான் என்ன பண்ணுறாரு அப்புறம் செய்கிறான் சரி இது வந்து லுக்கிங் டு ஜீஸ் நான் இன்னொன்று போயிடலாம் நமக்கு நேமித்து இருக்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தையை பேசலாம் ஆனால் ஆண்டவர் இன்னும் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கறது அண்ட் இன்னொரு காரியத்தை என்னுடைய நினைவில் கொண்டு வந்தார் நான் வேறு தான் எடுத்து நான் போனவர் வந்துட்டுன்னா ஒரு அதை பேசிட்டு இருப்பேன் போகுது இந்த வாரம் இங்கே இருக்கிறது அதை இந்த கேப்பில் வந்ததுனால திருப்பி ஆண்டு என்ன பண்ணார் இது லுக்கிங் டு ஜீசஸ் அமேன் ஏசுவையை நோக்கி பார்க்கறது பாருங்கள் வேறு ஒரு மனுஷனை ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு ஷேர் பண்ணி முடிச்சிடறேன் கண்டிப்பாக தப்பாக இருக்காதுங்க நீங்களே ஜோம் பண்ணிருங்க அன்னிய பாஷையில் பேசி இருங்க பத்து நிமிஷத்தை முடிக்கணுன்ட்டு பத்து நிமிஷத்தை கண்டிப்பாக முடிச்சுடுவேன் இல்லை இல்லையா உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் அதனால என்ன பண்ணுறான் இப்போ பாருங்கள் வேறு ஒரு மனுஷனை ஆண்டு எடுக்க ஞாபகப்படுத்தினார் அபியான்ற விட அவருடைய சிந்தனையில் அதை ஞாபகப்படுத்தினார் வேறொரு மனுஷன் இவர் பார்த்தீங்கன்னா இந்த சரித்திரத்தினுடைய இவருடைய பேக்ரவுண்ட் சொல்லுது அந்த ஊர்லேயே இவர் கொஞ்சம் பணக்காரராக இருந்தார் எப்படி இருந்தார்னா சொல்லுது தமிழில் ஆயக்காரன் அப்படின்னு சொல்லி ஆயக்காரனுடைய தலைவன் போட்டுக்குது நான் அது இன்னடா இது ஆயக்காரன்னு நம்ம கொஞ்சம் கிண்டல் பண்ணுறோம் அப்படி தான் நம்ம பேரில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நான் திரும்ப திரும்ப எல்லா ட்ரான்ஸ்லேஷன் வாசித்து பார்த்தேன் இ வாஸ் அஹ ஹெட் கலெக்டர் லைக் த த ஆஃப் ஆல் கலெக்டர்ஸ் ஸ் கலெக்டரில் ஒரு பெரிய ஒரு சீஃப் இருக்கிறார் கலெக்டர் உத்தியோகத்திலே அவர் கொஞ்சம் நல்ல ஆயக்காரர்களுடைய தலைவன் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்போ நான் ஆயக்காரனா நமக்கு பரியாசக்காரன் ஆயக்காரன் அப்படி ஒரு வழி ஒருவேளை சீட் ஆடுற இடத்துல என்ன சொல்கிறது இந்த கேம்பிளிங் பிளேசஸ்லாம் இருக்குதுல்ல இன்னொரு இடம் இருக்குது அது பேர் மறந்துச்சு என்னது மாதிரி கோவிலுக்குது கசினோ இப்போ கசினோவில் ஒருவேளை பெரிய கசினோ இல்லை பெரிய அப்படி இல்லை அவர் அவர் யார் என்றால் அன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் அன்றைக்கி அந்த அரசாங்கத்தில் அவர் இருந்த கலெக்டர்ஸுக்கு அவர் ஒரு சூப்பர்வைசர் யாரை பற்றி பேசுகிறேன்னு ஓரளவுக்கு பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் பேரு சகையோ ஆமே இந்த மனுஷனே கத்தனை நிறைய இடத்துல இதை ரட்சிப்புக்கு எதுவாக தான் பேசியிருக்கிறதை கேட்டிருக்கிறேங்க நானே நிறைய முறை ரட்சிப்புக்காக தான் பேசியிருக்கிறது எனக்கு என்ன பார்த்து இன்றைக்கு கத்துற இந்த விசுவாசத்துக்கு ஈடாக இதை கத்திர கொஞ்சம் காமிக்க துவங்கினார் அல்லையிலுய்யா அப்போ பாருங்கள் இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா மூணாவது வசனத்துக்கு எடுத்துங்க அது பத்தொன்பது அதிகாரத்தில் லூக்கா பத்தொன்பது இன்னும் மொட்டையா சொல்றீங்க நினச்சு புஸ்தகம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்து மூன்றாம் வசனம் சொல்லுது அவரை பார்க்க தேடினான் ஏசு என்ன சாமி கரெக்டாக கூடவே வாங்க டிராவல் பண்ணுங்க எப்படிப்பட்டவரோ ஹலோ போதும் கதையை பாசிக்காதீங்க நான் சொல்லிடுறேன் நானே சொல்லுவேன் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அதையெல்லாம் என்ன இங்க இப்ப கவனிங்க என்னதுங்க ஏசு எப்படிப்பட்டவரோ இவ யாரு சொல்லுங்க எல்லா டக்குனுக்கு பதில் கொடுங்க ஆயக்காரன எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி அதனாலதான் எனக்கு அத அந்த வார்த்தை என்னடா மேட்டர்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணி பார்த்தேன் யாருங்க ஒரு பெரிய பதவி உத்தியோகத்துல இருந்தவன் பணக்காரன் பெரிய ஆள் அந்த ஊர்ல ஆனா இவனுக்கு என்னது the desire faith இஸ் a desire திஸ் மார்னிங் திஸ் ஈவினிங் i want to just tell you விசுவாசம் என்பது எனக்கு என்னதுங்க ஒரு வாஞ்சை சொல்லுங்க விசுவாசு ஒரு வாஞ்சை சொல்லுங்க விசுவாசம் விசுவாசம் நம்பப்படுவது உறுதி காணப்படாத நிச்சயம் விசுவாச குறித்து பல கோணங்களை உங்களோட சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இந்த ராத்திரில இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிறது இயேசுவை அனுபவிக்கிறது இயேசு அவரையே தான் பார்க்கணும் இயேசுவை தான் நம்பி வாழணுன்றது ஒரு வாஞ்சை யாரையும் கூட இருக்கிறீங்க அது ஒரு வாஞ்சை சாப்பிடுவோம் வேலைக்கு போவோம் எல்லாம் இருக்கும் ஆனால் என் வாஞ்சி என்னவா இருக்கும் தான் இருக்க வேண்டும் அல்லே லூயா என் வாஞ்சி என்னவா இருக்கணும் குடும்பத்தை நடத்துங்க வீட்டை கட்டுங்க எல்லா காரியத்தையும் செய்யுங்க ஆனால் உங்களுடைய வாஞ்சு என்னவா இருக்கணும் பாருங்கள் இவன் மனுஷனுடைய வாழ்க்கையில நான் நம்புகிறேன் உடைய சரித்திரத்தினுடைய அந்த காரியத்தை இன்றைக்கி இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களே நான் சிக்கிமில் போயிருந்தேன் இல்லையா அங்கே இருக்கு ஒரு கேட்ட ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா எல்லா வீட்டில் இருக்கிறோம் ஒருத்தர் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க ஏன்னால் எல்லார் வீடுகளையும் பார்த்து நான் பிரமித்தேன் நம்மளே வாடகை எடுத்துகிட்டு வீட்டையே பார்த்திங்கன்னா அவ்வளோ கட்டிருக்காங்க பாஷாக இருக்கும் ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் எல்லாமே நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன் பாஸ்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் பாஸ்ட் வீட்டில் கூட்டு போயிட்டு காஃபி கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க மேலே போய் பார்த்தீங்கன்னா வீட்டை பார்த்து எனக்கு அசந்துட்டேன் இது அப்படின்னு ஐயா இறந்துட்டாரா வந்து பாசிட்டா பாஸ்ட் அம்மா அவன் பிள்ளைங்க தான் நடத்துகிறாங்க கேட்கும்போது சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்டில் கட்டாயமாக ஃபேமிலியில் ஒருத்தருக்கும் ரெண்டு பேர் கண்டிப்பாக வேலை இருக்குது நல்ல வேலை கொடுத்துட்றாங்க அது இல்லாமல் அளவு கடந்த லோன் கொடுத்துட்றான் கவர்மெண்ட் வேலையே இருக்கிறதுனால என்னதுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம இந்தியாவில் பேசுகிறேன் நான் வெளிநாட்டில் இது மாதிரி நிறைய அமெரிக்காவெலாம் நல்ல ப்ரிவிலேஜ் இருக்குது அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் அதை கொஞ்சம் ஒப்பிட்டு இதில் யோசிச்சு பார்த்தேன் இந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பார் ஹலோ 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 சீக்கிரம் சொல்லுங்கள் ஐம்பத்தி ஆறு சீக்கிரம் சொல்லுங்கள் எப்படி இருந்திருப்பார் நல்லா இருந்திருப்பார் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஏசி வேணுமா இன்றைக்கி அப்படி தானே நல்லா இருக்கிறவங்களுக்கு ஜபம் தேவை கிடையாது சர்ச்சு தேவை கிடையாது அது தேவை கிடையாது கிடையாது ஜபம் அப்படிதான் ஓகே காட் ஆமாம் ஓகே இது சரித்திரத்தின் பூர்வமாக நான் பார்த்தது பிரச்சனை கிரகம் தேவைக்கிறவன் தான் ஜபம் எல்லாத்துக்கும் வருவாங்க கருதானே உழைக்கார அனுபவத்தில் பார்க்கறது எத்தனையோ வருஷமாக நான் வளர்ந்த வளர்ப்பில் எல்லாத்தையும் யார் சர்ச்சுக்கு வருவா தேவைக்கிறோம் தான் வருவான் அம்மாவா இல்லையா என்ன பிர அது பார்க்கும்போது தெரியும் என்னம்மா அப்படின்னா வீட்டில் இந்த பிரச்சனையா பிள்ளைக்கு இந்த பிரச்சனையா காசு இந்த பிரச்சனையா வியாதியா எல்லாம் இருக்கிறவ ஹலோ சொல்லுங்க பேசுங்க எல்லா இருக்கிறவ எனக்கு ஆச்சரியம் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு பகை தேழகரா சரித்திர நிறைய பேர் இருக்கிறீங்க அதாவது கதைக்கு நான் போல முக்கியமான ஒரு வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை தான் உங்களோட கூட சொல்லி கொண்டிருக்கிறேன் நமக்குள்ள என்ன தெரியுமா

அதை செய்யும்படிக்கு ஏசு எனக்கு தேவை தான் எனக்கு எல்லாம் ஏசுவை பார்க்கணுன்றது உன்னுடைய வாஞ்சியா இருக்கும் என்றால் அதுதான் உன்னை ஊக்குவிச்சு உன்னை காரியத்தில் ஜெயமா மாத்திரையா இல்லையா இந்த ஊர்லயே அவன் ஒரு பெரிய ஆளு வெக்கத்தை விடுறான் அவன் யாருன்ற ஸ்டேட்டஸை விடுறான் அவருடைய நிலைப்பாட உறான் ஸ்தானத்தை உறான் அந்த ஊர்ல இருக்கிற பத்து பேர் எத்தனையோ பேருக்கு வட்டி கொடுத்தவன் எத்தனையோ பேருக்கு அவன் என்ன பண்றான் ஒரு பெரிய ஜாம்பான மரத்துல ஏறாயோ கிருபையில் அந்த மரத்தை கூட போய் பார்த்தேன் தெரியும் சைக்கமோ ட்ரீ காட்டத்தி மரம் அந்த மரத்துல ஏன் மரம் ஏற வேலையாயா அவனுக்கு அப்ப என்னது ஒரு வாஞ்ச இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை தான் விசுவாசத்தில் ஒன்று ஜெயமாக நடத்துகிறது இல்லை லய யார் என் கூட இருக்கிறீங்க எத்தனை பேருக்கு அது புரியுது தம்பி மாதிரிலாம் இருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் ஒன்றும்லான் நான் காலக்கூட சண்டை எல்லாரும் வாங்கடா வாங்கடா உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வரணும் என்ன தெரியுமா இவ்வளோ காரியங்கள் உலகத்தில் நம்ம செய்கிறதுக்கெல்லாம் ஓடிட்டே இருக்கிறோம் நம்முடைய வாஞ்சனத்தை நம்ம மாறணும் ஏசு என் வாஞ்சன்னாக மாறணும் ஏசு என் வாஞ்சனாவும் மாறணும் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் நல்லா கேளுங்க உங்கள் வாஞ்ச இயேசுவாக மாறிச்சுன்னா அது வந்து உங்களை எல்லாத்துலேயும் கொண்டு வந்து சேர்த்துறோம் இல்லையிலையா கடைசி அவர் சொல்றாரு ஏசாமி அவர் வீட்டுக்கு போறாரு சாப்பிடறாரு எல்லாம் நடக்குது இவனும் அவன் அந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு இல்லையிலா அந்த ஆசீர்வாதம் என்னல்லாம் நீ ஆசீர்வாதிகளும் ஆசீர்வாதமா இருப்பான் உன்னை சபிக்கிறவன் உன்னை பெரிய பேராக்கிடுவேன் உன்னை என்ன பண்ணுவேன் நீ நல்லா இருப்ப ஏழு எட்டு ஆசீர்வாதம் வருது இல்லை சிம்பிளான ஆச்சு இவடைய வாஞ்சை கத்தர் வைதின்னா ஆசீர்வாதம் கூட ஒரு கனெக்ஷன கொடுத்திருச்சு யாரதாங்க கூட இருக்கீங்க எத்தனை பேருக்கு புரிதி இன்னைக்கு ராத்திரி ஹalleluya your desire will operate as a passion in your life and then you will start pursuing your passion and you will progress towards that prosperity what god has in your life hallelujah hallelujah அதுமுனு பி ஏ சொன்னே அதுதான் வாஞ்சை ஈர்க்கப்பட்ட வாஞ்சி பாருங்க எனக்கு அதை வாசித்த நிறைய முறை நான் பேசி இருக்கிறேன் நிறைய முறை அதை கதையாக கேட்டிருந்தது கதையாக கேட்டால் அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் பார்வையில் கத்திரனத்தை காமிக்கும்போது போது சொல்கிறாரு பாருங்க சில வார்த்தைகளை மாத்திர சொல்கிறேன் வகை தேடி நான் அடுத்த நாலாம் வசனம் சொல்றது முன்னோக ஓடி அவரை பார்க்கும்படிக்கே அப்படி எப்படி இருந்திருப்பான் ஒரு மாதிரி ஆயிட்டான்

அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுது ஒரு வாஞ்சை உண்டாக்குது விசுவாச தேவ பிள்ளையே இருக்கிற பிள்ளைங்க பெரியவங்க வாலிபர்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க ஒவ்வொரு நாள் எனக்கு இயேசுன்றது அந்த அந்த இயேசுன்றது எனக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்குதா அவ்வளோ ஒரு வாஞ்சா இருக்குதா இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்கிறதுக்கு நாம் என்ன பண்றோம் ஓடுறது நிறைய காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம் நிறைய வாஞ்சையை காட்டுகிறோம் தப்பல்ல ஆனா இயேசு இடத்துல அந்த வாஞ்சை இருக்கும் என்றால் அல்லே லுய்யா அவர் சொல்றாரு ஆமேன் இறங்கி வா சீக்கிரமா இறங்கி வா அல்லே லுய்யா ரொம்ப எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன சொல்றாரு ஆமா டோன் மிஸ் யோர் மூமெண்ட் த வேர்ட் ஐ வாண்ட் கிவ் தட் இஸ் தட் வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு அவங்க சந்தர்ப்பத்தை இழக்காதபடிக்கு அப்பவே கத்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார்

அந்த வாஞ்ச எவ்வளவு தீவிரமாகதோ அந்த நேரம் வேலை செய்ய தொடங்கிடும் இன்னைக்கு எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க நடக்கலையே 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 கத்தர் ஏனோ சில காரியங்களை கொஞ்சம் தீவிரமாகட்டும் அந்த வாஞ்ச கொஞ்சம் தீவிரமாகட்டும் அந்த வாஞ்சிக்கும் அந்த நேரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ரொம்ப அழகாக பாருங்க முன்னாங்க ஓடுறான் போறான் காட்டு மதில் ஏறி நான் இவன் செய்ய வேண்டியதே கிடையாது பத்து பேரை கூப்பிட்டுட்டே எல்லாம் ஓரம் போங்கடா அந்த ஊர் அவன் ஊரு எரிகோன்றது அவன் ஊரு ஏதே போ என்ன எல்லாம் அப்படி பண்ணிடுறீங்க ஆனால் நம்ம சத்தம் குத்து தான் எல்லாம் போயிருக்கலாம் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் ஏசுன உடனே அவனுக்குள்ளே அதுதான் தெரிய தொடங்கிச்சு அதை பார்க்கணும் ஓடிட்டு ஏசு அவனை பார்க்க வர ரொம்ப அழகான பிடிச்சிருந்து ஏசு இந்த தமிழ் இந்த வார்த்தை மொழியாக்க இங்கிலீஷில் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏசு அந்த இடத்துல வந்த பொழுது ம் ஏசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணா வந்து பார்த்து லேயா ஏசு நான் எதுனா பழங்குதான்னுலாம் பார்த்து நகறாரு எந்த பழங்குகிறது சாப்பிடலாம்ல இல்லைங்க தட் 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 ஃபெய்த் கனெக்டட் ஜீசஸ் வித் ஜேக்ரியஸ் லே லுய்யா அந்த விசுவாசம் ஜெகையோடு கூட இயேசுவை ஒருங்கிணைக்க துவங்கிறது லே லுய்யா இந்த மரத்து மேல உட்கார்ந்துக்கிறான் யோசிப்பாருங்க ஒரு சில இடத்துல பாருங்க அந்த சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த வைப் பண்ணுவாங்க நம்ம உங்களுக்கு அந்த வார்த்தை புரிதான்னு தெரில ஒரு வைப் உங்ககிட்ட வந்தால் ஒரு வைப் இருக்குது நம்ம உலக ஃபார்முலா அது வைப்பு நம்ம ஆளுங்க ஆவின்னு ஒரு ஆவியில் உங்களை பார்த்தா ஒரு ஆவியில் சிரிப்பு வருது ஒரு ஆவியில் என்ன பண்ணுது ஒத்து போகுது ஹலோ கூட தான் இருக்கிறீங்களா ஒரு மாதிரி மூஞ்சா தொங்க போட்டுன்னு இருக்கிறீங்களே உண்மையாக எனக்கு ஜோம் பண்ணிக்கலாம் வந்துடணுன்ட்டு அப்படின்னு சந்தோஷமாக சிரிங்க ஆ கேட்டுக்கலாம் இந்த வார்த்தை நிறைய பேர் இந்த உலக இந்த கார்ப்பெட்டில் சொல்கிறோம் ஏதோ தெரில சார் உங்கள் ஒரு வைப்பு அப்படியே டேய் என்னடா அது வைப்பு மேக்னேட்டடா எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம ஆளுங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம விசுவாசிங்க கிறிஸ்தவ பாஸ்டர் ஒரு ஆவி உங்கக்கிட்ட பார்த்தவனே வந்து என்ன கடன் கேக்க வைக்குது ஒரு ஆவி உங்களை பார்த்தவுன்னே என்ன பண்ணுதே உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை கேட்க வைக்குது இப்போதான் எழுந்துக்கிறீங்க கொஞ்சம் பேர் ஆ அதை பேச வரலை ஒரு விசுவாச ஆவின்னு ஒன்று இருக்குது ஏசுவ எதில் வேணாலும் நிற்க வைக்கும் உனக்கு நேராக யார் கூட இருக்கிறீங்க ஒரு விசுவாச ஆவி உனக்குள்ளே வைராக்கியமாக இருந்து கொண்டே இருக்கும் என்றால் இயேசு உன் சூழ்நிலைக்கு நேராகி வந்து நிற்பார் யார் என் கூட இருக்கிறீங்க அவன் மரத்தில் உட்காந்துரும் அவனை இயேசு வேணுலாம் கூப்பிட்ல நல்லா கவனிங்க சத்தியத்தினுடைய இந்த சரித்திரத்தினுடைய நல்லா வாசிக்கலாம் அவன் ஏசுவே என்ன பாருங்க நான் வந்து இங்கே பண்ணுறேன் சீன் போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு நான் இதான் இங்கே இருக்கிறேன்றது என்ன பண்ணலாம் அவன் காண்பிக்கவே இல்லை பட் தட்ஸ் தட் ஃபேத் இ வாஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் மேன் பெரிய ஆவிக்குரிய மனுஷன் என்று நான் பார்க்கவில்லை ஆனால் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அந்த தீவிரம் அந்த பேஷன் அந்த பர்சூரன்ஸ் அந்த மரத்து மேல இருக்கிறவனே ஏஸ் அந்த வழியா வந்தவனே நிக்கிறாரு நிக்கிறார் அதே ஸ்பாட்ல நிக்க வைக்குதையா கூட உனக்குள்ள இருக்கிற வாஞ்சை இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும் உன் காரியத்தை இன்னைக்கு ராத்திரி செய்ய வைக்கணும் உன் இருக்கிற வாஞ்சை சொகத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை அதை செய்ய வைக்கணும் இருக்கிறார் செய்ய வைக்கணும் எத்தனை பேர் நம்புறீங்க என்னோட கூட எனக்குள்ள இருக்கிற வாஞ்சை ஏசு மேல இருக்கிற பற்று ஏசு மேல இருக்கிற வைராக்கியம் ஏசு மேல இருக்கிற என்னுடைய பிரியம் எனக்காக நிக்க வைக்கோ தட் வில் பிகம் மை மோமெண்ட் என் நேரமா மாறும் அது அல்ல எங்க போனாலும் ஏசு போனா தரலாதான் இருப்பாங்க ஜனங்க ஒன்னு ரெண்டு பேர்லாம் கிடையாது அவர் எப்பயுமே மெகா குரூசைட் மேன் ஏசு வந்து மெகா குரூசைட் தான் எந்த ஊருக்கு போனாலும் அங்க எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியாது அந்த காட்டத்தை மரத்தான் நிற்கும் போது எத்தனை பேர் சூழ்ந்தாத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு பேருக்கு மேலே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே நின்றுட்டு சொல்கிறாரு இறங்கி வா உன்னுடைய நேரத்துக்காக நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு இந்த சபையில் உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் சரி உன்னுடைய விசுவாசம் இன்னைக்கு இயேசு இடத்துல உனக்கு ஒரு அற்புதத்தை பெற்று கொடுக்கும் அல்லே லுயா உன் விசுவாச இயேசு இடத்துல உனக்கு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு இந்த ராத்திரி பெற்று கொடுக்கும் என்று நீ நம்புவா என்றால் அந்த வைராக்கியத்தின் பேரில்

எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சோத்திரம் பண்ணி அப்படியே ஜோவம் யார் எழுந்திருக்கூட எல்லாரும் அப்படியே உட்காந்து ஜோவம் பண்ணி பண்ணி சொல்லுங்க ஆண்டவரே நீங்க உண்மையா உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க எனக்கு ஆண்டர் மேல் அவ்வளவு வைராக்கி இருக்குதா எனக்கு ஆண்டர் மேல் அவ்வளவு பெரிய ஒரு வாஞ்சு இருக்குதா இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு தீவிரம் இருக்குதா என் அற்புதம் வேணும் வேணும் வேணும்னு கேட்டே இருக்கிறேன்னு ஆனா எனக்கு அவ்வளவு பெரிய வைராக்கி அவ்வளவு பெரிய வாஞ்சு எனக்கு இருக்குதா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏ பட்சத்துல நிக்க வைக்கும் சார் இன்னைக்கு இந்த சத்தத்தை நீ கேட்டுட்டே இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஏசு மேல ஒரு பிரியம் இயேசு மேல ஒரு நம்பிக்கை இயேசு மேல ஒரு வைராக்கியம் இயேசு எனக்கு செய்வார் இந்த வார்த்தையின்படியே செய்வார் இயேசுவால முடியாது எதுவுமே இல்லை என் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ சத்தியத்தில் பலமுறை கேட்டிருக்கலாம் இயேசுவால் முடியாது எதுவும் இல்லைன்றத நீ மனப்பூர்வம் நம்பி இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே இந்த வார்த்தையினுடைய விசுவாசமாய் செயல்பாடாய் மாறி இஃப் தட் பிகம்ஸ் யுவர் டிசையர் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்ய முடியும் இயேசு எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு வைராக்கியம் உனக்குள்ள பற்றுதலாய்

வச்சிருக்கிற விசுவாசத்தை இழந்துடாதீங்க தைரியமா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது சொல்லுங்க இது என்னுடைய நேரம் நான் அதை முற்றிலும் நம்புறேன் இப்போ ஏசு எனக்காய் நின்று ஏசு எனக்காய் என் பட்சத்தில் அற்புதத்தை செய்வார்னு சொல்லுங்க கத்திரவனுக்காய் செய்து முடிப்பார் ஆண்டாள முடியாதுன்னு நம்ம ஒண்ணுமே இல்லை சார் உங்க பிள்ளையா இருக்கட்டும் உங்க குடும்பமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் நம்ம வாங்க போற இடமா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும் அவரால் முடியாதுன்னு எதுனா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் இதை விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு எதுனா பண்ணிகிட்டே இருக்கலாம் எதுக்கு இங்கே வந்து கூட்டம் கூடி பண்ணிகிட்டு இருக்கணும் அவரால் எல்லாம் பண்ண முடியும் இன்றைக்கி நான் ஏன் சத்தத்தை போட்டு பேசணும் எனக்கு தெரியும் என் தேவனால் எல்லாம் பண்ண முடியும் அவரால் முடியாது என்பது எதுவுமே இல்லை அவரால் எல்லாம் ஆகும் அவர் செய்ய வல்லவர் அதனால் எல்லாம் எழுதுனு இந்த ராத்திரில சொல்லுங்கள் என் தேவனால் முடியாது எதுவும் இல்லை இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி தெரியுமா ஏன் வாஞ்சி அவர் மேலே எவ்வளோ இருக்குது என் வைராக்கியம் அவர் மேலே எவ்வளோ இருக்குது ஏன் விசுவாசம் அவர் பேரில் எவ்வளோவா இருக்குது அந்த விசுவாசத்தில் எனக்கு அந்த வைராக்கி இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் சார் அது எப்படி சகைக்கு நேரம் ஏசு கொண்டு வந்து நிறுத்திடுச்சோ அப்படி இன்னைக்கு ராத்திரி அந்த நேரத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட நிறுத்திடுவாரு இன்னைக்கு சொல்வார் இறங்கி வா சீக்கிரம் இறங்கி வா இன்னைக்கு உன் அற்பத்தை செஞ்சு முடிச்சிடுறேன் அதை அவரால் செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லை ஓ போன தேங்க்யூ